நமது சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிசம்பர் 17, 2021 பிளவ வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் வளர்பிறை சதுர்த்தி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மேல் மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. தூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மேஷம், உங்கள் குடும்பத்தினர் உங்களை நண்பர்களாகவும் உங்கள் நண்பர்கள் உங்களை குடும்பமாக கருதும் அழகான தருணம் இது. சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியிலான வெளிவட்டார நட்பு கிடைக்கும். தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும். கலை சார்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு இருக்கும். வெற்றிகரமான நாள் என்று. அஸ்வினி முன்னேற்றமான நாள். பரணி ஆர்வம் அதிகரிக்கும். கிருத்திகை அனுபவம் உண்டாகும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். ரிஷபம், உங்களின் கடின உழைப்பிற்கு அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கும். வீட்டு பிரச்சனைகளை தீர்க்க உங்களின் நேரத்தை செலவிடுவீர்கள். இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் சோர்வு ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். காப்பீடு சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். எழுத்து சார்ந்த துறைகளில் கற்பனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். கிருத்திகை சோர்வு ஏற்படும். ரோஹிணி சிந்தனைகள் அதிகரிக்கும். மிருகஷிரிடம் திருப்தியான நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். மிதுனம், மனதிற்கு நெருக்கமாக இல்லாத உறவுகளை முடிவிற்கு கொண்டு வாருங்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய நபர்களுடன் உரையாடும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். ஆதரவு கிடைக்கும் நாள். மிருகஷிரிடம் ஆர்வம் பிறக்கும். திருவாதிரை நெருக்கம் அதிகரிக்கும். புனர்பூசம் கவனம் வேண்டும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. கடகம், உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இன்று சரியான நாள். பலம் மற்றும் நேர்மறையான குணங்களில் கவனம் செலுத்துங்கள். மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள். உத்தியோக பணிகளில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எண்ணங்களில் மாற்றங்கள் உண்டாகும். அமைதி நிறைந்த நாள். புனர்பூசம் வெற்றி கிடைக்கும். பூசம் அனுசரித்து செல்லுங்கள். ஆயுள்யம் மாற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு. சிம்மம், கடினமாக உழைத்து உங்களை சுற்றியுள்ள சர்ச்சைகளை புறக்கணித்திடுங்கள். வெற்றி ஈர்ப்பு மற்றும் திழைப்பின் காரணமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவு பிறக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். பயணங்களில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் ஏற்படும். வரவுகள் மேம்படும் நாள். மகம் முன்னேற்றம் ஏற்படும். பூரம் வெற்றிகரமான நாள். உத்திரம் ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர்மஞ்சள். கன்னி, சூதாட்டம் அல்லது அபாயகரமான முதலீடுகள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். செய்கின்ற முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். வியாபார ரீதியிலான வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். விவேகம் வேண்டிய நாள். உத்திரம் சாதகமான நாள். ஹஸ்தம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சித்திரை நெருக்கடிகள் குறையும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். துலாம், உங்களின் படைப்பாற்றலை புதுப்பிக்கும் நாள் இன்று. ஆன்மீகம் மற்றும் மத விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். முக்கிய முடிவுகளில் நிதானம் வேண்டும். வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் காணப்படும். மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சித்திரை விவேகம் வேண்டும். சுவாதி அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் மந்தமான நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். விருட்சகம், குடும்பத்துடன் நேரத்தை செலவழிப்பது அமைதியை தரும். வீட்டு கவலைகள் நீங்கும். பணம் தொடர்பான விஷயங்கள் இன்று உங்களை தொந்தரவு செய்யலாம். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அனுகூலமான நாள் இன்று. விசாகம் அமைதியான நாள். அனுஷம் செல்வாக்கு அதிகரிக்கும். கேட்டை அறிமுகம் ஏற்படும்.
தனுசு பயணம் போன்ற சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. மனதில் பல தரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபார நிலுவை பாக்கிகள் வசூலாகும். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். உணர்ச்சிகரமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. இழுபறியான சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள் பிறக்கும். இன்பம் நிறைந்த நாள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் ஆர்வம் உண்டாகும். உத்திராடம் தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் மகரம். பண நெருக்கடிகள் இருப்பதால் செலவுகளை குறைத்திடுங்கள். வீட்டிற்கும் வேலைக்கும் இடையில் சமநிலையை கையாள மறந்துவிடாதீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதுவிதமான இலக்குகள் உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக காணப்படுகிறது. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அன்பு நிறைந்த நாள். உத்திராடம் இலக்குகள் பிறக்கும். திருவோணம் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாள். அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கும்பம். பணத்தை காட்டிலும் மனிதர்களின் அன்பு அதிக மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட அனுபவங்கள் உருவாகும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மேன்மைகள் நிறைந்த நாள். அவிட்டம் புத்துணர்ச்சியான நாள். சதயம் புரிதல்கள் மேம்படும். புரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மீனம். இன்றைய நாள் நல்ல முறையில் தொடங்கும். குடும்ப உறவுகளை வலுப்படுத்த இதுவே சரியான நேரம். கடின உழைப்பின் காரணமாக மன அழுத்தத்துடன் காணப்படுவீர்கள். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெற்றி நிறைந்த நாள். புரட்டாதி நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். உத்திரட்டாதி அனுகூலம் ஏற்படும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர்நீளம். We'll be right back.